இந்த காலா பிக்சர் கர்நாடகாவில் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கொள்வது தான், இந்த காவேரி மேலாண்மை அது என்ன சொல்லியிருக்கோம் அது வந்து கர்நாடகா வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். இதில் என்ன தப்பிருப்பேன் எனக்கு தெரியல. இன்னொன்று, அணைகள் வந்து ஆணைக்கட்டோட அணை அந்த அணை அணைக்கட்டையில் தான் அந்த ஆணையோட கட்டுப்பாடு இருக்கணும்னு சொன்னேன். அது என்னுடைய கருத்து. இதுக்காக வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுறது வந்து அது சரியாக எனக்கு தோணல. இதுக்கு வந்து கர்நாடகா ஃபிலிம் சேம்பரே அது வந்து இதுக்கு ஒரு துணையாக இருக்காங்க. அவங்களும் கேட்குறாங்க சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஃபிலிம் சேம்பர் வெளியே வந்துட்டு விஜய் சிங் வந்து ப்ரொடியூசர்ஸு எக்ஸிபிட்டர்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு அவங்க எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் அவங்களே வந்து இதுக்கு இது பண்ணுறது அது வந்து அவ்வளோ சரியாக எனக்கு தோணலை. அண்டு இது வந்து இப்போ கர்நாடகா வந்து நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்ம வந்து வீம்புக்காக நம்ம பண்ணுறோம், அவங்களுக்கு விற்பனை பண்ணுறோம், அதுக்காக சத்தியமாக இல்லைங்க. உண்மை செய்திகள் உடனுக்குடன் எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.